ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சால்னா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு மட்டும் விட்டுறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பலை போக்கக்கூடிய சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெட்டி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லாவே வதக்கி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஆச்சி சிக்கன் மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை அதில் சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலேயே அதை வதக்கி விட்டுருலாங்க. இப்போ சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். மேக்சிமம் 5 விசில் வர வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிடலாம். அது கூடவே ஒரு அன்னாச்சிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1 கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கலவையை அதில் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்ல, அது கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அந்த தேங்காவோட பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இந்த சால்னாவை நம்ம சுட சுட இட்லியில் தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ சாஃப்டான இட்லி கூட வச்சு இன்றைக்கி நாம் இந்த சிக்கன் சால்னாவை சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சமைச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பனே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.